ஃபாத்திமா லத்தீஃபா வழக்கில் தற்போது தான் சிபிஐ வந்துள்ளது இந்த வழக்கில் ஏன் இவ்வளோ தாமதம் மற்றும் யாரையும் கைது செய்யாதது ஏன் உயர்கல்வி நிறுவனங்களில் எத்தகைய கொடுமைகள் நடக்கின்றன காலம் காலமாக எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கும் என்பதை நம்ம லத்தீப் அவர்களின் மகள் ஐஐடி மாணவி பாதிக்கப்பட்டதை அல்லது அவர் தற்கொலை செய்து கொள்ள நேர்ந்ததை நாம் அறிவோம் அது ஒரு சான்றாக இருக்கிறது அப்போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் விடுத்த வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இந்தியா முழுவதும் எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலும் இதுபோன்ற கொடுமைகள் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்படும் கொடுமைகள் அதிலும் குறிப்பாக மாணவிகள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்தவர்கள் என்று தலித்துகள் என்று கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளது எனவே கடந்த காலங்களில் நடந்த இப்படிப்பட்ட கொடுமைகளை பற்றியெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்கும் இனி இதுபோன்ற கொடுமைகள் நிகழாமல் தடுப்பதற்கு ஏதுவான சூழல்களை கண்டறிவதற்கும் ஏற்ற வகையில் விசாரணை கமிஷன் ஒன்றை இந்திய அரசு அமைக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுத்தோம் தற்போதும் அதே வேண்டுகோளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுவரையில் அவர் பெயர் குறிப்பிட்டு சிலரை அடையாளம் காட்டியும் கூட அவர்களை கைது செய்வதற்கு ஆட்சியாளர்கள் முன்வரவில்லை எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நிறுவனங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம் ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது அதற்காக இந்த ஆட்சியாளர்கள் கெஞ்சித்தும் கவலைப்படவில்லை ஆனால் அதற்கு காரணமானவர்களை காப்பாற்றுவதில் தீவிரம் காட்டுவது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தற்போது இந்த வழக்கு தீவிரமடைய வேண்டும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற குரல் பரவலாக எழுந்துள்ள நிலையில் தற்போது அது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அந்த வழக்கை சிபிஐ நடத்தும் என்ற அறிவிப்பு சற்று ஆறுதலை தந்தாலும் கூட அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற புலனாய்வு அமைப்பு என்பதனால் அது நேர்மையாக விசாரணை நடத்த வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி உண்மையை காண வேண்டும் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது சூசைட் நோட் என்கிற அந்த தற்கொலை தொடர்பான குறிப்பில் யார் யாருடைய பெயர்களை அவர் குறிப்பிட்டிருந்தாரோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஐஐடி மற்றும் ஐஏஎம் போன்ற நிறுவனங்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ப்ரொஃபஸர் உயர் சாதீரனையே வேலை செய்கிறாங்க அதற்கு அவர்கள் மற்ற வகுப்பிலிருந்து சரியான விண்ணப்பங்கள் வருவதில்லைன்னு சொல்றாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இது ஒரு திட்டமிட்ட மோசடி நீண்ட காலமாக நிகழ்ந்து வருகிற மோசடி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் இதர ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இழைக்கப்படுகிற இழைக்கப்பட்டு வருகிற அநீதியாகும் ஆட்சியாளர்கள் இதை பற்றி கவலை விடாமல் தான் நமக்கு கவலை அளிக்கிறது குறிப்பாக மாநில அரசு இதுபோன்ற நிறுவனங்களில் அது மத்திய நிறுவனங்களாக இருந்தாலும் பொதுத்துறை கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் மாநில அரசுக்கு அதிலே முக்கிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் பொறுப்பற்ற நிலையிலே மாநில அரசு செயல்படுகிற போது மத்தியில் இருப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்து விடுகிறது இன்றைக்கு அதைத்தான் நாம் இதில் பார்க்க முடிகிறது எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் தகுதியை பெற்றிருந்தாலும் ஆற்றலை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடம் இல்லை என்று புறந்தள்ளக்கூடிய சமூக அநீதி இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த எல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் சமூக நீதியை பாதுகாக்காவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியாது ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியாது ஆகவே சமூக நீதியை பாதுகாக்கும் வகையில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழக வளாகங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உரிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அல்லது உரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது